வணக்கம் மாணவர்களே, சூழ்நிலையியலில் நம்முடைய இரண்டாம் பாடம், அதுதான் அலகு இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க. தலைப்பு எனது அற்புதமான உடல். நம்முடைய உடலினுள் நிறைய அற்புதமான விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. அவற்றில் ஒரு சிலவற்றை நாம் இந்த பாடத்துல தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க, வேதா, யாஸ்மின், ரீட்டா மூன்று பேரும் தோழிகள். அவங்களுடைய வீடு ஒரே பகுதியில அருகருகே இருக்கிறதுனால எப்பவுமே பள்ளிக்கூடம் முடிஞ்சு அவங்க மூணு பேரும் ஒன்றாக விளையாடிக்கிட்டே தான் வீட்டுக்கு போவாங்களாம். அவங்க கூடவே இப்ப நாமளும் போகலாமா? அவங்க வீட்டுக்கு செல்கிற வழியில அதோ அங்க பாருங்க, நல்ல பழுத்த மாம்பழங்கள். வாங்க நம்ம எகிரி குதிச்சு அவற்றை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுமி குதித்து அந்த பழங்களை பறிக்க முயற்சி செய்யறாங்க. அடுத்து என்ன நடக்குது? அங்க பாருங்களே, ஒரு பச்சை நிற தவளை தாவி தாவி குதிக்குது. நாமளும் தவளை மாதிரி தாவி குதிக்கலாமா அப்படின்னு சொல்லி மூன்று தோழிகளும் சிறிது தூரம் தாவி குதிச்சு விளையாடிக்கிட்டே கடந்து செல்றாங்க. அடுத்து அவங்க செல்கிற வழியில நிறைய காகித குப்பைகளால அந்த இடம் அசுத்தமாக இருக்கிறத பாக்குறாங்க. உடனே அந்த காகிதங்களை எடுத்து அருகில் உள்ள குப்பை தொட்டியில போடுறாங்க. அடுத்த சிறிது தூரத்துல அவங்க வீட்டின் அருகே வந்துட்டாங்க. அதனால சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கையசைத்து விடை பெறுறாங்க. இவங்க இப்ப குதித்தல், தாவி குதித்தல், குனிந்து அந்த காகித குப்பைகளை எடுத்தல், கையை அசைத்தல், இந்த மாதிரி நிறைய செயல்கள் செய்தாங்க இல்லையா? இவற்றிற்கு நம்முடைய வெளிப்புற தோற்றத்தில் தெரியாத நம் உடலுக்குள் இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம்தான் உதவுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த செயல்கள் எல்லாம் செய்யறதுக்கு தான் மூட்டுகள் உதவுகின்றன. மூட்டுகளா? அவை எங்க காணப்படும் பாருங்களேன். இதோ நாம இப்ப நேரா நிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரிதான் நம்ம உடலுக்குள்ள எலும்புகளும் இருக்குது. அப்படியே உங்களுடைய கையின் இந்த பகுதியை தொட்டு பாருங்க, அந்த எலும்பு இருக்கிறத உங்களால உணர முடியும். இந்த மாதிரி எலும்புகள் இருக்கிறதுனாலதான் நம்மளால நேரா நிமிர்ந்து நிற்க முடியுது. நம்ம உடலுக்கு ஒரு அழகான வடிவமும் கிடைக்குது. இந்த எலும்புகள் இல்லைன்னா நம்முடைய உடல் ஒரு வடிவமே இல்லாம கொலகொலான்னு இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா உள்ள எலும்பு இருக்கிறதுனாலதான் அழகா நேரா கையை நம்மளால நீட்ட முடியுது. சரியா? இந்த மாதிரி இரண்டு எலும்புகள், இது ஒரு எலும்பு, இது ஒரு எலும்பு, இந்த மாதிரி இரண்டு எலும்புகள் அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட எலும்புகள் சேர்ற இடத்தை தான் நாம மூட்டு அப்படின்னு சொல்றோம். எங்க எல்லாம் இந்த மூட்டுகள் அமைஞ்சிருக்கு? இதோ வட்டமிட்டு காண்பிச்சிருக்காங்க பாருங்களேன். தோல் பட்டையில மூட்டுகள் இருக்கு, அடுத்து முழங்கையில் இருக்கு, அப்புறம் மணிக்கட்டு பகுதியில் இருக்கு. இந்த மாதிரி இந்த இடங்கள்ல மூட்டுகள் இருக்கிறதுனாலதான் நம்மளால இந்த தோல்பட்டை, முழங்கை, மணிக்கட்டு இதையெல்லாம் அசைக்க முடியும். சரியா? இந்த எலும்புகள் இருக்கிற பகுதிய நம்மளால இந்த மாதிரி பாதியாக அசைக்க முடியாது. இது அப்படியே நேராதான் இருக்கும். ஓகேவா? அடுத்து வேற எங்கெல்லாம் இருக்கு? முழங்கால். இங்கேயும் மூட்டு இருக்கிறதுனாலதான் காலை மடிச்சு அவங்களால தாவி குதிச்சு விளையாட முடிஞ்சது. அப்புறம் கணுக்கால் பகுதியிலையும் மூட்டு இருக்கு, அதனால இந்த பகுதியும் நம்மளால அசைக்க முடியும். ஓகேவா? இப்ப மூட்டுகள் எங்கெல்லாம் இருக்குன்னு ஒரு தடவை சொல்லலாமா? தோல்பட்டை, முழங்கை, மணிக்கட்டு, முழங்கால், கணுக்கால், இந்த பகுதிய நீங்க அசைச்சு பாருங்க. அழகா அசைவை நீங்களால உணர முடியும். ஓகேவா? இந்த மாதிரி காலை மடித்து உட்கார்றது, யோகாசனம் செய்யறது, புத்தகத்தை அந்த புத்தக பைய நாம சுமக்கும் பொழுது பாருங்களேன், இந்த கையை மடக்கிறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் மூட்டு தான் உதவுது. அதே மாதிரி சைக்கிளை இயக்கும் பொழுது, உட்கார்ந்து சாப்பிடும் பொழுதுன்னு எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு மூட்டுகள் உதவுகின்றன. அடுத்து உங்க உடலில் இந்த தோள்பட்டை, கழுத்து பகுதி, முதுகு, முழங்கை, மணிக்கட்டு பகுதி, உங்களுடைய விரல்கள், அப்புறம் உங்க முழங்கால், கணுக்கால், இந்த பகுதியெல்லாம் அசைச்சு பாருங்க. எந்தெந்த மூட்டெல்லாம் ஃபுல்லாவே உங்களால திருப்ப முடியுது, எவற்றையெல்லாம் பாதிதான் திருப்ப முடியுது அப்படின்னு செய்து பார்த்து கண்டுபிடிக்கிறீங்களா? அடுத்து இங்க ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க, செய்யலாம்.
கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் மூட்டுகளை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு எலும்புகள் இணையிற இடம் தானே நம்ம மூட்டுன்னு படிச்சோம். உங்களுடைய விரல்ல இந்த பகுதிகள் எல்லாம் அசைச்சு பாருங்க, அழகா வளையும். அந்த இடங்களை எல்லாம் வட்டமிட்டுக்கோங்க. ஓகேவா நன்றி மாணவர்களே.